விடுமுறை நவராத்திரி விழாவையொட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராட ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். புண்ணிய ஸ்தலமான ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் காலாண்டு மற்றும் வார விடுமுறை நவராத்திரி கொண்டாட்டத்தை முன்னிட்டு ராமேஸ்வரம் கோவிந்தா பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் முன்னதாக ராமசாமி திருக்கோவில் முன்பு அமைந்துள்ள அக்னி கடற்கரையில் புனித தீர்த்தம் ஆடிக்கோவில் விழுப்புரம் உள்ள 22 புண்ணியத்தில் தீர்த்தமாடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் சுவாமி தரிசனத்திற்கு பிறகு ராமேஸ்வரம் தீவு பகுதியில் சுற்றி உள்ள ராமர் பாதம், தனுஷ்கோடி, அர்ச்சல் முனை, ராமர் தீர்த்தம், சீதா தீர்த்தம், லட்சுமணன் தீர்த்தம் மற்றும் அப்துல் கலாம் நினைவிடம், அவரது இல்லம், மேலும் பாம்பன் பாலங்களை சுற்றி பார்த்து செல்கின்றனர். மேலும் விடுமுறை தினங்கள் என்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் மேலும் கோவிலை சுற்றி 500 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சுற்றுலா பள்ளிகள் பக்தர்களுக்கு குடிநீர் வசதி மற்றும் கழிவறை வசதிகளை கோவில் நிர்வாகம் மற்றும் நகராட்சி நிர்வாகம் ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளனர். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.